வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அழைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. ஒவ்வொரு நாளும் நம்மளோட ஷோல வகை வகையான ரெசிபிஸ்லாம் கேட்டு வீட்டில் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் கூட சூப்பரான ரெசிபிஸ்லாம் நம்ம ஷோக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். அதுக்கு நீங்கள் டயல் பண்ண வேண்டிய நம்பர் 0444-5969595. நம்ம ஷோவில் ஷெஃப் பிரகாஷ் இருக்காங்க. வணக்கம் ஷெஃப். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு ஷெஃப், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கோம்மா. டெய்லியும் நம்ம என்னமோ ரொம்ப நாள் கழிச்சு பாத்துக்கிற மாதிரி, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கும்னு புதுசா கேட்டுக்கிறோம். கண்டிப்பா கேட்டு இருந்தாலும் நீங்க சொல்லிருக்கீங்க, தினம் தினம் அப்படி கேக்குறது வந்து ஒரு குட் வைப்ரேஷன், பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்லிருக்கீங்க. சூப்பர். அதே வைப்ரேஷனோட என்ன ரெசிபி இன்னைக்கு வந்து சாதம் வகைகள் பாத்துட்டு இருக்கோம். ஆமா ஷெஃப். சோ பீன்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். நீங்க அப்படிலாம் நினைக்க கூடாது ஷெஃப், நான் வெஜ்ல எதனா நினைங்க, அது உண்மையா இருக்கு. கண்டிப்பா அது டிப்ஸ் தான் சொல்லிடுறேன். சோ பீன்ஸ் சாதம் எப்படி பண்றது, ரொம்ப ரொம்ப ஈஸி. பாத்திரம், கடலெண்ணெய் போட்டுங்க, அது கூட கொஞ்சம் நெய்யும் சேர்த்துங்க. ஜீரகம் தாளிங்க. ஜீரகம் தாளிச்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு, அதாவது இஞ்சி பூண்டு வந்து நைஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இஞ்சி பூண்டு அரவையை விட சொல்கிறேன் நான். இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா உடனேவே பீன்ஸும் சேர்த்துருங்க. தண்ணியெலாம் எதுவுமே ஊற்ற வேணாம். பீன்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் தண்ணியெலாம் ஊற்றுக்கணும். பச்சை மிளகாய் சேர்த்துங்க, கொஞ்சமாக மஞ்சத்தூள் மூடி வச்சு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இப்படி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா பீன்ஸ் அதிலே வெந்துடும். அதுக்கப்புறமா மிளகுத்தூள் சேர்த்துங்க, உப்பு பார்த்துங்க, கருவேப்பிலை சேர்த்துங்க, பெருங்காயத்தூளும் சேர்த்துங்க. அதுக்கப்புறமா சாதத்தை வடிச்சுட்டு இது கூட மிக்ஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதில் நம்ம இட்லி பொடி இருக்குல்ல, இந்த சாதத்தை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். பீன்ஸ் சாதம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது இட்லி பொடியும் மேலே தூவிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி கொடுங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு டிப் கலந்த ரெசிபி வந்து ஷெஃப் சொல்லியிருக்காரு. இப்போ ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, நான் ரேவதி, வேலூர் மாவட்டத்துல இருந்து ரேவதி பேசுறேன் மேடம். எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கிறேன் மேடம். உங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம், ரொம்ப நாளா ட்ரை பண்றேன் நானு. ரொம்ப ரொம்ப நன்றிமா, தொடர்ந்து ட்ரை பண்ணி இன்னைக்கு உங்க கூட பேசுனதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா. நன்றிமா கால் பண்ணதுக்கும். சரி மேடம். நீங்க நல்லா சமைப்பீங்களாமா? ஓரளவு சமைப்பேன் மேடம். எல்லாரும் இதுதான் சொல்றீங்க, ஆனா எல்லாரும் நல்லா சமைப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானு. என்ன ரெசிபி கேக்க போறீங்க? என்ன சந்தேகம் கேக்க போறீங்க? சரிம்மா, கவனிங்க, நான் சொல்றேன். வெந்தய குழம்பு வந்து பவுடராக அதை அரைச்சிட்டு செய்கிறத விட அதை முளை கட்டினதுக்கு அப்புறமா சேர்த்து பாருங்களேன், அது கசக்கவே கசக்காது, அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக குழந்தைங்க சாப்பிடுவாங்க. வெந்தயத்தை நல்லா ஊற வச்சுருங்க, ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை குடிச்சிருங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. வெறு வயிற்றில் குடித்தா வெந்தயத்தை ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு அந்த வெந்தயத்தை ஒரு துணியில் கட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா மறுநாள் அது வந்து பார்த்திங்க, ஒரு நாள் விட்டுடுங்க, மறுநாள் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் முளை கட்டியிருக்கும். அதுக்கப்புறமா அது வந்து குழம்புல செய்யுங்க. இந்த குழம்பு எப்படி வைக்கிறதுனா, பாத்திரம், நல்லெண்ணெய், கடுகு, ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம் தாளிச்சிங்க, அதுக்கப்புறமா பூண்டு, அதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா வதங்கணும். இதிலே மிளகாத்தூள், தனியாத்தூள் அதிகமாக, மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன்னா ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா தக்காளியை அரைச்சி போட்டுட்டாலும் சரி, இல்லை அப்படியே செய்துட்டாலும் சரி, அதுக்கு கூட வந்து புளி இருக்குல்ல, ஒரு டம்ளர் அளவு புளியை கரைச்சிட்டு அதுவும் இது கூட போட்டுருங்க. அப்போவே வெந்தயத்தையும் போட்டுருங்க. ஒரு 15 நிமிஷம் இப்படி கொஞ்ச நேரம் வேக விட்டிங்க அப்படின்னா அந்த எண்ணெயெல்லாம் மேலே வந்துடும். இறக்க போகும்போது பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் நெய் போட்டுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் மீனா. மீனா, ஆல்ரெடி பேசிருக்கீங்களா? மீனா, நல்லா இருக்கீ, நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. என்ன சமையல் இன்னைக்கு உங்க வீட்ல? இன்னைக்கு ரசம், முட்டைக்காய் பொரியல், கீரை பொரியல், வெண்டைக்காய். அப்பா, என்ன யாருக்காவது விருந்தா இன்னைக்கு உங்க வீட்ல? அதெல்லாம் இல்ல. ஓகே, என்ன ரெசிபி மா கேக்க போறீங்க? அந்த பிரியாணி மசாலா எப்படி பொடி எப்படி செய்யறதுன்னு கேக்கணும். சரிங்கம்மா, செஃப் இருக்காங்க, பேசுங்கம்மா. வணக்கம்மா. அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷமா, திரும்பவும் ஃபோன் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன சமையல் இன்னைக்கு வீட்ல? முருங்கக்கா,
இல்ல சார், ரசம். ரசம், கீரை, வெண்டைக்காய். பொரியல். ஆமா சார். நிறைய தொட்டுக்கு செய்வீங்க இல்லீங்களா? ஆமா சார், ஆமா சார். சரி சரி, என்னாச்சு பிரியாணி மசாலால? சார், பிரியாணி நீங்க கரம் மசாலா சொன்னீங்களா சார், அது எப்படி செய்யறதுன்னு தெரியல, மத்த பொருள் எல்லாம் தெரியுது. சரிம்மா, அந்த பிரியாணி பொடி, இது பிரியாணி இந்த இஞ்சி பேஸ்ட் இதெல்லாம் தாளிச்சு முடிச்ச கடைசியில சரி கரம் மசாலா சொன்னீங்களா, அது கரம் மசாலா எப்படி தயாரிக்கிறது, எப்படி என்னென்ன போடணும்? சரிம்மா, கவனிங்கம்மா, நான் சொல்றேன். பிரியாணி, ரொம்ப நன்றிம்மா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பிரியாணி மசாலா அப்படிங்கிறத விட இந்த கரம் மசாலா எல்லாருமே வீட்டில் செஞ்சு வச்சிங்களேன், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சமையலில் நான்வெஜ் செய்யும்போது முக்காவாசி வேலையே முடிஞ்சது மாதிரி இருக்கும். இந்த தூளை மட்டும் போட்டாவே போதும். லாஸ்ட்டாக இந்த தூள் அளவு வந்து ரொம்பவே சிம்பிள், எல்லாமே ஒரே அளவோடு எடுத்துங்க. இதில் எத்தனை அந்த கரம் மசாலா இது இருக்குல்ல, அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஸ்டார் அனிசு, மராத்தி மூக்கு, கல்பாசி, ஜாதிக்காய், இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த ஜாதிக்காய் மட்டும் ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்துட்டா போதும். இப்போ 50 கிராம் எடுத்துட்டாலும் சரி, இல்லை 100 கிராம் எடுத்துட்டாலும் சரி. 100 கிராம்னா நான் மொத்தமாக 100 கிராம் இல்லை, இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை அதெல்லாம் சொன்னேன்னா, இது எல்லாமே 100 கிராம். அப்போ ஒரு 600 கிராம் இருக்கும். 600 கிராமுக்கு ஒரே ஒரு ஜாதிக்காய் எடுத்துக்கிட்டாவே போதும். ஜாதிக்காய் வந்து ரொம்ப எடுத்துக்க வேணாம், ரொம்ப எடுத்தினா தனியாகவே அதை எடுத்துங்க. தனியாக தண்ணியில் கரைச்சி குடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இதுதான் வந்து கரம் மசாலா. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ராஜம்மாள். ராஜம்மாள் அம்மா, எப்படி இருக்கீங்க? ராஜம்மாள், நான் திருவட்டூர்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகேம்மா, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. நீங்க எத்தனை வருஷம் சொல்லுங்கம்மா? மட்டன் சாஸ் வைக்கிறது எப்படின்னு கேட்கணும். சரிங்கம்மா, நீங்க எத்தனை வருஷமா சமைக்கிறீங்கம்மா? எனக்கு வயசு 60 ஆகுது. அப்ப நிறைய வருஷம் சமைச்சிருந்திருப்பீங்க இல்லைங்களம்மா? சமைச்சிருக்கோம், இதெல்லாம் செய்யல. சரிங்கம்மா, செஃப் இருக்காங்க சொல்லுவாங்கம்மா, பேசுங்க. வணக்கம்மா. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம் சார். இன்னைக்கு என்ன சமையல் வீட்டுல, யார் சமைச்சா? நீங்க சமைச்சீங்களா? மருமகம் சமைச்சாங்களா? பாத்திரத்துல தண்ணி போட்டு இஞ்சி பூண்டு விழுந்து ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமா சோம்பு, பட்டை கிராம்பு, ஏலக்காய் இருக்குல்ல, அது தனித்தனியா ஒண்ணு சேர்த்தாலும் சரி, இல்ல தூள் சேர்த்துக்கிட்டாலும் சரி, நல்லா வேக வச்சுங்க. தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். கம்மி தண்ணியில் வச்சு வேக வச்சிங்கன்னா ஓரளவு தண்ணி இருக்கும். இந்த சைடில் பாத்திரத்தில் எண்ணெய் போடுறீங்க, சோம்பு தாளிக்கிறீங்க, சின்ன வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துறீங்க. ஒரே ஒரு தக்காளி சேர்த்தா போதும். எவ்வளோ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டாலும் சரி, இல்லை 100-150 கிராம் வெங்காயம் சேர்த்துக்கிட்டா, ஒரு தக்காளி சேர்த்துக்கிட்டாவே போதும். இந்த வெங்காயம் நல்லா கலர் ஆகணும். பாத்திரம், எண்ணெய், சோம்பு, வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிறீங்க, அதை கலர் வருது. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது. அதுக்கப்புறமா தக்காளி. தக்காளியில் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அந்த எண்ணெய் மேலே வரும். அந்த டயத்தில் 2 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், இல்லை 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் கூட போட்டுங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், திரும்பவும் கரம் மசாலா தூள், மிளகுத்தூள், அந்த மட்டனோட தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியை போட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா ஒரு மசாலா மாதிரிக்கு திக்காக வந்துடும். அந்த டயத்தில் இந்த மட்டனை போடுங்க. மட்டனை போட்டு ஏன்னா நம்ம வேக வச்சுருக்கோம்ல, இந்த மசாலா அதில் சேரணும். அதனால் திரும்பவும் ஸ்லோ ஃபயரில் ஒரு 10 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இறக்க போகும்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகு தூள், நெய் அவ்வளோ சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்மஷோட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ கனிமொழி. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. நான் ரொம்ப வருஷம் இது தொடங்கினா அப்படி இருந்து நான் பாத்துட்டு இருக்கிறேன். ஐயோ ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப ரொம்ப நன்றிமா. லைனே கிடைக்கிறது இல்லையம்மா. இன்னைக்குதான் முதல் தடவை பேசுறீங்களாமா? இல்ல, முதல்ல ஒருக்கப்பா பேசிருக்கேன். ஓ சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா. இப்ப ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கிறேன், கிடைக்கல. இன்னைக்கு மைசூர்பா பத்தி அவரு சொன்னாரு பிரகாஷ். ஆமாங்கம்மா, தம்பி சொன்னாரு. செஞ்சு பார்த்த சரியா வரல. அப்படிங்களாமா? இன்னைக்கும் அதான் கேட்க போறீங்களாமா? ரொம்ப 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 சந்தோஷம். எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம்மா. உங்க பேர் சொல்லவே இல்லையம்மா. ராஜம்மாள். ஓகேங்கம்மா, ஓகேங்கம்மா.
ஓ சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா உங்ககிட்ட திரும்பவும் பேசினதுல. என்ன ரெசிபி கேக்க போறீங்கம்மா? ரொம்ப வருஷமா உங்களுக்கு லைன் கிடைக்கல, எனக்கே மனசுக்கு என்ன குழம்பு வச்சீங்க வீட்டுல இன்னைக்கு? தீபாவளிக்கு சரியா வரலையாமே? தீபாவளிக்கு ஆமாங்க, தீபாவளியப்ப எனக்கு உடம்பு சரியில்ல. நான் பாத்துட்டு அதை பாத்துட்டு செஞ்சனுங்க. சரி, எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். கல்லமா போட்டு வறுத்து நேரம் முட்டு அதை வறுக்கிறது, எண்ணெய் எண்ணெய் ஒரு இடத்துல காய் வச்சுட்டு ஊத்தி நடந்திருக்கும். நெய் மட்டும் சேர்த்து பாருங்க, கண்டிப்பா சூப்பரா வரும். மைசூர் பாக்கு பொறுத்த வரைக்கும் நெய்யில தான் விஷயமே இருக்கு. அதனால தான் நான் நெய் சொல்லுவேன், இல்லைன்னா வெண்ணெய் சொல்லுவேன். எண்ணெய் எல்லாம் சேர்த்துக்கிட்டா அது சரியாவே வராது, அது பொறிஞ்ச மாதிரி ஆயிடும். நெய்யும் வெண்ணையும் சேர்த்துக்கலாம், இல்லை நெய்யும் வெள்ளை வெண்ணெய் இருக்குல்ல, ஊத்துக்குழி வெண்ணெய்ன்னு சொல்லுவாங்களே, அது சேர்த்துங்க, இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சாவித்ரி மேடம். சாவித்ரிங்களா? கிருஷ்ணகிரியில இருந்து பேசுறேன். ஓகேம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா, நன்றிமா. ட்ரை பண்ணி இன்னைக்குதான் மேடம் கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமா உங்ககிட்ட பேசுனதுல. நீங்க எவ்வளவு வருஷமா சமைக்கிறீங்கம்மா? நான் 25 வருஷமா சமைக்கிறேன். 25 வருஷமா? நீங்க எது ரொம்ப நல்லா சமைப்பீங்க? எந்த ரெசிபி? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாம்பார் சாதம் கிடைச்சது. சரிம்மா, அதுக்கப்புறம் தனியா, மிளகா, கடலப்பருப்பு, கொஞ்சம் இதெல்லாம் வறுத்து பவுடரா பண்ணி, நல்லா பொடி பவுடரா பண்ணி வறுக்கணும் சார். சரி சரி, அத பவுடரா பண்ணிட்டீங்க. ஆமா, நல்லா வறுத்து பொடி பண்ணி வெச்சுக்கணும் சார். சரிமா, அந்த மசாலா எல்லாம் கேட்டேன், அதுதான் கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. அதுக்கு அப்புறம் சாம்பார் எப்படி வெச்சாலும் சரி, சூப்பராவே வந்துரும். அந்த மசாலா அரைச்சு போடு, நல்ல இது நல்ல நிறைய ஊத்தி இந்த பொடி போட்டு கருவேப்பிலை சின்ன வெங்காயத்துல பண்றது இல்லீங்களா? வெங்காயம் கூட சேர்த்த மாட்டோம் சார், வெறும் பருப்பு அரிசி ரெண்டுத்துலதான் பண்ணுவோம். சரிமா, சூப்பர்மா, கவனிங்கமா நான் சொல்றேன். தேங்காய் போலி கேட்டிருக்காங்க, தேங்காவுக்கு அதுல ஒரு சின்ன மசாலா தான். தேங்காவை வெள்ளையா திருவிட்டு பாத்திரத்துல கொஞ்சமா தேங்காய் போட்டு இந்த தேங்காவும் அதுல போடுங்க. நாட்டு சக்கரை இருக்குல்ல, அது கொஞ்சமா சித்துருங்க. லேசா சூடு பண்ணா போதும், ஒரு பதம் வர வரைக்கும், அது கெட்டியா ஆகும்ல அந்த பதம் வரைக்கும் நல்லா லேசா மிக்ஸ் பண்ணுங்க. அதுல ஏலக்காய் தூள் மிக்ஸ் பண்ணிட்டு இது ரெடியா வச்சிருங்க. போலி செய்யறதுக்கு நம்ம வந்து மைதா மாவு தான் செய்வோம். மைதா மாவுல கொஞ்சமா தயிர், உப்பு, கொஞ்சமா வெள்ளை சக்கரை,
போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது புளிச்சு போய் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எண்ணெய் நிறைய சேர்த்துக்கணும் அதில், எண்ணெய் தான் அதில் நிறைய மிக்ஸ் பண்ணும். அதுக்கப்புறமா தேய்ச்சிட்டு உள்ளே அதுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் மூடிட்டு திரும்ப மெல்லிஸாக தேய்ச்சிட்டு ரெண்டு சைடும் போட்டு எடுத்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த தேங்காய். அதில் வந்து சுக்கு பவுடர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா, ஏலக்காயும் சுக்கு பவுடரும் அந்த தேங்காய் மசாலா செய்கிறீங்களா அதில் சேர்த்து பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. குஜராத்ல இருந்து. ஓ, குஜராத்ல இருந்து. நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். ரொம்ப நாள் ஆச்சு உங்க கிட்ட பேசி. லைனே கிடைக்கல. அச்சோ, சாரிமா. லைன் கொடுத்தானுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. ஓ, கண்டிப்பா சொல்லிரலாம். லைன் கொடுத்தானா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்றாங்க. ஓகே, அப்புறம் என்ன சமையல்மா இன்னைக்கு உங்க வீட்ல? இன்னைக்கு செத்து சொன்னது மாதிரி வடகரி. என்ன சந்தேகம்? எனக்கு நண்டு வச்சு நீங்க மசாலா சொல்லட்டுமா இல்ல குழம்பு சொல்லட்டுமா? இல்ல மசாலா சொல்லுங்க. சரிமா, கவனிங்கா நான் சொல்றேன். சரிமா, ரொம்ப நன்றிமா. மசாலா அதாவது மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலாத்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், அதெல்லாம் எதுவும் இல்லாமல் வெறும் பச்சை மிளகாய், மிளகுத்தூள், ரெண்டே ரெண்டு விஷயந்தான். இதை சேர்த்தாவே போதும். இந்த மசாலா தேங்காய் இல்லாமல் சூப்பராக இருக்கும். இதில் வந்து கஸ்தூரி மேத்தின்னு இருக்குல்ல, அந்த இதை சேர்த்துக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இந்த மசாலா எப்படி செய்கிறதுன்னா, பாத்திரம், எண்ணெய் போடுறீங்க, கடலெண்ணெய் போடுங்க, சோம்பு தாளிங்க. சோம்பு தாளிச்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயமும், வெங்காயத்தாளோட அந்த வெங்காயம் இருக்குல்ல அது ஃபுல்லாகவே எடுத்துங்க. ஒரு இப்போ ஒரு அரை கிலோ நண்டு எடுக்கிறீங்க அப்படின்னா மூணு வெங்காயத்தால் அந்த நீட்ட நீட்டமாக இருக்கும்ல, அது ஃபுல்லாகவே இந்த சின்ன வெங்காயத்தை கூட கட் பண்ணிவிட்டு அதுவும் இது கூட போட்டு வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு போட்டாலும் சரி, இல்லை பூண்டு வந்து ஒரு அஞ்சு பல் சேர்த்துங்க, அவ்வளோதான். பச்சை மிளகா நல்லக்கு ஒரு நாலு பச்சை மிளகா அளவுக்கு கீறி போட்டுங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, நண்டை கிளீன் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி போட்டு மஞ்சத்தூள் போட்டு அதை நல்லா கழுவிடுங்க. கழுவுனதுக்கு அப்புறமா இந்த நண்டும் இதற்கு இது இது இதுலேயே போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு டம்ளர் இல்லை ஒன்றரை டம்ளர் தண்ணி வச்சாவே போதும். லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. பத்தே நிமிஷத்தில் நண்டு வெந்துடும். அதுக்கப்புறமா அதில் மிளகுத்தூள் போட்டுட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த மசாலா வந்து கொஞ்சமாக தானே இருக்கும், அதை சுடுசாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். அதை சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். நாங்க ராசிபுரத்துல இருந்து பேசுறேங்க, வெண்ணிலாங்க. ஓகேமா, வெண்ணிலாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கங்க, ரொம்ப நல்லா இருக்கங்க. ஓகேமா, என்ன சமையல் இன்னைக்கு உங்க வீட்ல? ரொம்ப எனர்ஜியா பேசுறீங்க, என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு? வந்து சாப்பாடு தாங்க, வாழைக்காய் சாப்பிடுறங்க. வாழைக்காய் சாப்பாடு சாப்பிட்டதுல தான் பயங்கர எனர்ஜியா உங்களுக்கு? எங்களுக்கு உங்க கூட பேசுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா, நன்றி கால் பண்ணதுக்கு. சரிங்க. ஓகே, என்ன ரெசிபி? வாழைக்காய் சாம்பார் இல்லீங்களா? சரி ஓகே, புதினா சாதம் தானே கேட்டிருக்கீங்க? கவனிங்கம்மா நான் சொல்றேன். புதினா சாதம் ஃபர்ஸ்ட் துவையல் சொல்லிடுறேன், ரெண்டா யூஸ் பண்ணிப்பாங்கல்ல, துவையலை செஞ்சிருங்க. துவையல் செய்யறது ரொம்ப ஈஸி. புதினா அதிகமா எடுத்துக்குங்க. புதினா அதிகமாக எடுக்க முடியல அப்படின்னா கொஞ்சம் கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். தேங்காய் அளவு வந்து கம்மி பண்ணிடுங்க. கம்மி பண்ணி சேர்த்திங்கன்னா நல்ல க்ரீன் கலரில் பச்சை கலரில் விடும். காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய், பூண்டும் சேர்த்துக்கலாம் இல்லை இஞ்சியும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா நைஸாக தண்ணி ஊற்றி மிக்சிலேயோ இல்லை அம்மிலேயோ நல்லா நைஸாக அரைச்சிருங்க. அரைச்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு கல் உப்பு சேர்த்துங்க. அதுக்கப்புறமா சேர்க்கலாம் இல்லை அரைக்கும் போது சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் புளிஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் அந்த பச்சை கலர் இப்போ காலையில் அரைச்சிங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் அப்படியே இருக்கும். புளி சேர்த்துக்கிட்டாவும் இருக்கும் கொஞ்சம் நேரத்து வரைக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கருத்து போடும். இதுதான் அந்த புதினாவோட சட்னி. இதில் சாதம் எப்படி செய்யணும்னா, இந்த சட்னியை அரைச்சி வச்சுருங்க, ரெடியாக அரைச்சி வச்சுட்டிங்களா. தாளிப்பு போடுங்க. நல்ல நெல்லை, கடுகு, ஜீரகம், உளுத்தம் பருப்பு,
அதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பில கீறி போட்டுங்க. இதெல்லாம் லேசாக வதங்கினதுக்கு அப்புறமா இந்த நம்ம புதினா சட்னி அரைச்சி வச்சுருக்கோம்ல அதுவும் இது கூட போட்டு ஒரே ஒரு ஒரு கொதி வரும்ல அந்த டயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தை எண்ணெய் போட்டு வடிச்சுட்டு அதிலே கொஞ்சம் உப்பும் போட்டு வடிச்சிருங்க. அதுக்கப்புறமா இதில் மிக்ஸ் பண்ணிங்களா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. பயங்கர ஹாப்பியாக பேசினாங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ரொம்ப சந்தோஷமா உங்க கிட்ட பேசினதுல. பதட்டமே பட வேண்டாம், நீங்க உங்க ஃப்ரெண்ட் கிட்ட பேசுற மாதிரியே பேசலாம். ஓகே மேடம். என்ன ரெசிபிமா கேட்க போறீங்க? இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு. ஓகேமா, செஃப் இருக்காங்க சொல்வாங்கமா. வணக்கம்மா. வணக்கம் சார். எப்படி இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். கண்டிப்பா நான் சொல்றேன்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். என்ன சமையல் இன்னைக்கு வீட்ல? இன்னைக்கு வந்து மீன் குழம்பு, நேத்து வச்ச மீன் குழம்பு. அடடா, வந்துருட்டுமா? ஷோ முடிஞ்ச உடனே வாங்க, கண்டிப்பா வாங்க. சரிமா, ரொம்ப நன்றிமா கூப்பிட்டதுக்கு. இட்லி பொடி தானே கேட்டிருக்கீங்க, கவனிங்க நான் சொல்றேன். இட்லி பொடி ரொம்ப ஈஸியா பண்ணுங்க. நிறைய பேர் நிறைய விஷயம் அப்படிலாம் இல்ல, இட்லி பொடியோட பேஸ் சொல்லிடுறேன். அதாவது அடிப்படை இதை செஞ்சாவே போதும். அதுக்கப்புறமா நீங்க இதுல என்ன சேர்த்தாலும் இன்னும் கொஞ்சம் அதிகமாவே சத்து வரும். இட்லி பொடிக்கு உளுந்துல தான் செய்யணும். தோல் எடுத்த உளுந்து இருக்குல்ல, அதுல செஞ்சாவே போதும், நல்லா இருக்கும். இன்னும் சத்து வேணும் அப்படின்னா தோலோட உளுந்து இருக்கும்ல, கருப்பு உளுந்து, அதுல செய்யலாம். உளுந்துல உளுந்த நல்லா எடுத்து அதிகமாவே எடுத்துங்க. எடுத்துட்டு நல்லா வறுக்கணும், நல்லா பச்சை வேகம் போயிடணும். ஸ்லோ ஃபயரில் செஞ்சிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாகவே இருக்கும். அதிக ஃபயரை விட அதிக ஃபயர் செஞ்சிங்கன்னா வெளியில் நல்லா குக் ஆகிடும், உள்ளே பார்த்தீங்கன்னா வேகாமல் இருக்கும். அவ்வளோதான். வறுத்துட்டு அதை பவுடர் பண்ணிடுங்க. அதுக்கு காரம் சேர்க்கணும், சிவப்பு மிளகாத்தூள் சேர்க்கலாம், இல்லையே மிளகாத்தூளை வறுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த உளுந்து அரைக்கிறீங்களா அது கூட சேர்த்துக்கலாம். எள்ளு சேர்க்கலாம், சும்மா கொஞ்சமாக எள்ளுலாம் சேர்க்கலாம். பூண்டு இருக்குல்ல, பூண்டு கூட பூண்டை தோலோடே தட்டிட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை வச்சுருங்க. அதுக்கப்புறமா இதில் சேர்த்துட்டு பாருங்களேன், குழந்தைங்களாம் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். சூப்பரான ரெசிபிலாம் எங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஷெஃப். அண்ட் கால் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஷோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கும் நன்றி. இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் சந்திக்கலாம். அதில் இருந்து சிஸ் கனிமொழி சைனிங் ஆஃப். நாளைக்கலாம் சமைக்கலாம்.